வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, அனைவரும் ஒழுக்கத்தில் நிலைத்து சிவத்தையே தனக்குள்ளாக காத்து மன உறுதியோடு நம்முடைய பிரம்மச்சரிய பாதையில உறுதியாக கடந்து வந்துட்டு இருக்கீங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மற்றும் சகோதரர்களுக்கு வந்து நான் எஸ்டர்டே பிஃபோர் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். சகோதரர்கள் யாரேனுக்கும் மனம் வருத்தம் வந்திருந்தா அதுக்கு நீ மன்னிச்சுக்கோங்க. அடுத்தது, அது என்ன காரணத்திற்காக நான் வந்து போட்டிருந்தேன் அப்படின்னா, இந்த அரசியல் பைத்தியங்கள், போலித்தனமாக தமிழ் பற்றுன்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணாமல், தமிழ் மொழியில் நம் முன்னோர்களும் சித்தர்களும் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணாமல், இப்போ சென்னைக்கு ஒரு நேம் போர்டு போட்டிருந்துச்சுன்னா சென்னைக்கு பாதைக்கு தான் அந்த நேம் போர்டு போட்டிருக்கும், அந்த பாதையில் போகிறதுக்கு. ஆனால் அந்த நேம் போர்டை சுற்றி சுற்றி வந்து வந்து ஒரு போலித்தனமான ஒரு பக்தி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி இப்போது உலகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலித்தனமான விஷயங்களை மயங்கி அதில் போயிட்டு அது சார்ந்த விஷயங்களை வந்து நம்முடைய நேரத்தையும் சேர்த்து வீணடிக்கிறது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணா இந்த சீரியல்ல பற்றி உங்கள் கருத்து என்ன? அண்ணா இது இந்த அரசியல் தலைவர் வந்து இவ்வளவு லட்சம் கோடிகள் சம்பாதிச்சிருக்காரு, இவ்வளவு கல்லூரி நடத்துகிறாரு, இவ்வளவு இந்த மாதிரியெல்லாம் நமக்கு வந்து அரசியல் சார்ந்த கேள்வி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா தொடர்பாக இது போன்ற விஷயங்களெல்லாம் நம்மக்கிட்ட இமெயில் மூலமாக அனுப்புறது. அப்புறம் நம்ம ஏதோ பெரிய வியாபார நோக்கத்தில் ஏதோ பண்ணுற மாதிரி நீ அந்த மாதிரி எல்லாம் வந்து தொடர்பு பண்ணி நம்மளை தொடர்பு பண்ணி பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு தோன்ற விஷயம் அதான், கல்லாத மூடரை காணவும் ஆகாது, கல்லாத மூடர் சொல் கேட்க கடனன்று, கல்லாத மூடர்க்கு கல்லாதார் நல்லறம், கல்லாத மூடர் கரு கருத்தறியாரே அப்படின்னு திருமூலர் சொன்ன மாதிரி, இது போன்ற மக்களை நான் அவாய்ட் பண்ண விரும்புகிறேங்க. நம்ம நம்மளுடைய பொன்னான நேரத்தை வந்து அதுக்கெல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் அந்த போட்டிருந்தேன். ஏன்னா தேவையற்ற இமெயில்ஸ் நிறையா வந்துட்டுருக்கு, அதுக்கு நம்ம பதில் அளிக்க முடியாது, நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். இதுவரையும் அவ்வளோது அப்படி தான் பண்ணிட்டு இருந்தது, பட் இருந்தாலும் நம்ம அதை ஒரு முறை சொல்லிடணும் அப்படின்ட்டு. ஒரு சின்ன உதாரணம் வந்து சொல்லணும் அப்படின்னு, பொருளாதாரம் அப்படிங்கிற அந்த ஒரு சுழலுக்குள்ள வெளி உலகத்தை நோக்கி மனிதர்கள் நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாருமே ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலத்தில், நம்ம வந்து வெளி உலகம் அப்படிங்கிற விஷயத்துல மாட்டிட்டு எல்லாருமே மனித இனம் வந்து படிப்படியாக அதனுடைய எண்டு டைம்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கு ஆச்சுங்களா. அப்போது அதில் வந்து குறுகிய மனப்பான்மை அப்படிங்கிறது இயல்பாக எல்லா பக்கம் இருக்க தான் செய்யும். அது ஏன்னா ஆற்றுல தண்ணி இருக்குதுன்னா ஒரு இடத்துல விஷம் கலந்தால் ஆறு பூரா பரவும், அந்த தண்ணிக்குள்ள இருக்கிற எல்லா மீன்களுக்குமே பாதிப்பு, அதுக்குள்ளே நம்மளும் இப்போ உலகத்தில் இருக்கிற தவறான விஷயங்கள் அனைத்துமே எல்லோரையுமே அது பாதித்து தான் போயிட்டுருக்கோம். இருந்தாலுமே நம்முடைய இறைவன் அருளால் நம்முடைய பாதையில் நம்ம தெளிவாக போயிட்டுருக்கோம். நம்ம உண்மையிலேயே நமக்கு பயிற்சிகளில் கலந்து கொண்டாலும், நம்ம இந்த எசன்ஸ் ப்ராடக்ட் எதற்காக சேல்ஸுக்கு கொண்டு வந்தோம்னு எல்லாருக்குமே தெரியும். கோவில் திருப்பணிக்கு பற்றாக்குறை ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நம்மக்கிட்ட கொஞ்சம் பணம் பொருளாதார தொகை சேர்ந்த உடனே இம்மீடியட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா காசை வந்து கோவில் சிவனுக்கு தான் நம்ம அர்ப்பணித்து ஒரு சிவாலயமும் உருவாயிடுச்சு. அப்போது ஒரு குறிப்பிட்ட காலங்கள்லாம் கல்வி அப்படிங்கிறதெல்லாம் வந்து குருமார்களின் கீழே இருந்துச்சு ஆச்சுங்க. ஒரு குறிப்பிட்ட முன்னோர் காலங்கள்ல குருமார்களின் கீழே தான் இருக்கும், அவங்க வந்து பற்றற்ற நிலையில் இருப்பாங்க, எல்லா விஷயங்களையும் நல்ல விஷயங்களை இறைவனை நோக்கி செல்லும் பாதையை போதிச்சாங்க, ஒழுக்கங்களை போதிச்சாங்க, எக்ஸஸ்ஸாக வர்ற ஆற்றலை கலைகளாக மாற்றி வலிமையானவர்களாக இளைஞர்களை மாற்றினாங்க, இதெல்லாம் குருமார்களின் கையில் போச்சு. ஆனால் இப்போது யார் மதுக்கடைகளை சாராயம் காய்ச்சுகிறார்களோ அவர்கள் தான் கல்வி தந்தையர்களாக நம்முடைய தேசத்தில் இருக்காங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அவங்களுக்கு தான் நம்முடைய மக்கள் வந்து ஓட்டு போட்டு எம்பிக்களாகவும் மந்திரிகளாகவும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போது அவங்க தான் இப்போ இப்படி போயிட்டு இருக்கு உலகம் இல்லைங்களா, தி வர்ஸ்ட் ஸ்டேஜில் போயிட்டு இருக்கையில் நம்ம என்ன பண்ண முடியும்? அப்புறம் நம்முடைய மக்கள் வந்து அந்த மாதிரி மக்களையே பார்த்து 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 வாழ்க்கை முறையெல்லாம் அந்த மாதிரியே மாறி மாறி, யாராச்சும் கொஞ்சம் நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்தினா அவங்களையும் தப்பாகவே பார்த்து இடிச்சு உரைச்சி தப்பு தப்பாக பேசி பயந்து இப்படிதான் உலகம் போயிட்டு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு இந்த அரசியலுக்குள்ளேயே நாங்கள் வரல, நம்முடைய பாதை இறைவனை நோக்கிய பாதை. நம் சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, ஆனால் நெகட்டிவ் எனர்ஜி பத்தி சொல்லுங்க அப்படின்னு. நம்முடைய எனர்ஜியை ஆச்சுங்களா, நம்முடைய எனர்ஜியை நம்முடைய ஆற்றலை நமக்குள்ளாக செலுத்தி கொண்டால், தவத்தில் ஆழ்ந்தால், யோகத்தில் ஆழ்ந்தால், எண்ணமற்ற நிலையில் பாதிப்புகளின்றி நமக்குள் நிலைத்திருந்தால் அது பாசிட்டிவ். நம்மை விட்டு நம்முடைய ஆற்றல் வெளியேறும் விதத்தில் சில விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சுன்னு வைங்களேன் வெளி உலகத்தில், அது நெகட்டிவ் எனர்ஜி.
ஆச்சுங்களா. இப்போ இந்த 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 இது போன்ற நான் மனிதர்களை சொன்ன இல்லைங்களா, இவங்க எல்லோருமே நெகட்டிவ் எனர்ஜி பீப்புள்ஸ். அப்போ நம்ம வந்து அவங்களெல்லாம் பெருசாக கண்டுக்க போகிறதில்லை, நம்ம ஒரு 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 அளவு கூட நினைக்க போகிறது இல்லை. இருந்தாலும் வந்து ரொம்ப அதிகபட்சமாக வர்றதை தடை பண்ணுறதுக்காக சில விஷயங்கள் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. இன்னும் கேள்வி பதில் நிறையா இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம அடுத்தடுத்த நாட்களில் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது கேள்வி பதில் பார்த்துட்டு வந்துடலாம். நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து நம்முடைய ஆற்றலை வெளியே விரயம் செய்யும் சூழல் உருவானாலோ, வெளியே செல் நம்முடைய ஆற்றல் எனர்ஜி வெளியில் வெளியேறுது அப்படின்னா அது நெகட்டிவ் எனர்ஜி மூலமாக வெளியேற்றப்படுகிறது. நம்முடைய ஆற்றல் நமக்குள்ளாக நிலைப்படுத்தப்படுகிறது, நமக்குள்ளாக நம்மை சுயத்தில் நிலைக்க செய்கிறோம் அப்படிங்கும்போது அது பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களை, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.